ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி வ்ளாக் வந்து நான் வந்து ஒரு நூடுல்ஸ் பாக்கெட்டோடய ஆரம்பிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன செஞ்சு காணிக்க போகிறேன்னா, ஸ்ட்ரீட் ஸ்டைல் வெஜிடபிள் நூடுல்ஸ். நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் இதிலெல்லாம் கிடைக்கும்ல அந்த நூடுல்ஸ் தான். அதுக்கு வேண்டி இந்த வெஜ் நூடுல்ஸ் பாக்கெட் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இது உங்களுக்கு சாதா எந்த மார்க்கெட்லேயுமே கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்டில். ஸோ இங்கே வந்து நான் யூஸ் பண்ணக்கூடிய நம்மளோட ஃபேவரட் ஆல்டா வாக்கில் தான் தண்ணி வச்சுருக்கேன். நான் இன்னொரு பேன் எதுக்கு, இதில் தான் எப்படி நூடுல்ஸ் கிண்ட போகிறோம், ஸோ இதிலே வந்து வேக வச்சிடலாம்னு சொல்லிட்டு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொதித்தோடனே நம்ம வந்து உப்பு போட போகிறோம். மஹி எங்கே? மஹி ஒழிஞ்சிருக்காளாம் பாருங்கள். மஹி எங்கே காணுமே? மஹி குட்டி எங்கே, எங்கே போயிட்டா? மஹி காணுமே? மஹி வெளியே வந்துரு. மஹி கம்மி வேணுமா? இந்தா ஏமாந்துட்டா. இது தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து உப்பு போட்டுடலாம். ஸோ நான் கல் உப்பு தான் போடுறேன், ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம நூடுல்ஸ் வேக வைக்கும்போது அதில் நல்ல உப்பு இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நூடுல்ஸையும் போட்டுடலாம். போட்டுட்டு இது வந்து டோட்டலாக என்ன ஒரு 7 மினிட்ஸ் அந்தளவுக்கு தான் வேகணும். ஸோ அது வேகட்டும். என்னடா ஆமாம், ஓகே இது வேகட்டும். ஸோ இது வெந்தோடனே காணிக்கிறேன். வந்து நான் எல்லா வெஜிடபிள்ஸுமே கட் பண்ணி வச்சுட்டேன். நூடுல்ஸ் வந்து இங்கே குக் ஆகிட்டுருக்கு. ஸோ நூடுல்ஸ் வந்து குக் ஆனோன்னா நம்ம இருத்திடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கேபேஜு, கேப்சிகம், கேரட் எல்லாத்தையும் நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு போட்டு சாட்டே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இது குக் ஆனோடனே நம்ம இருத்துட்டு இந்த பேன்லேயே நம்ம வந்து இதையும் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து குக் ஆகிடுச்சு. என்னோடய ஸ்டவ்வு வந்து இப்படி டர்ட்டியாக இருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. காலையிலேருந்து க்ளீனே பண்ணல, நைட்டு தான் க்ளீன் பண்ணோம். ஸோ இது வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை இருத்துடலாம். இருத்துட்டு இதை நல்லா வந்து வாஷ் பண்ணும் கோல்டு வாட்டரில். ஸோ நூடுல்ஸை நான் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி நிறைய பைப்பை கோல்டு வாட்டர் இருக்குல்ல அதில் நல்லா ரின்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த வந்து நம்ம எடுத்து இந்த இதில் வச்சிடலாம், ஃபுல்லாக ட்ரெயின் ஆகட்டும். ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா அந்த சேம் வாக்லேயே ஆயில் ஊற்றி ஸ்மோக் ஆகிற வரைக்கும் ஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ இந்த வெங்காயம் இதெல்லாம் இருக்குல்ல, வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டுடலாம். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு காணிக்கிறேன், ஏன்னா ஒரே கையில் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃப்ளேம் ஹை ஃப்ளேம், எப்போவுமே இந்த மாதிரி டிஷ் ஹை ஃப்ளேமில் பண்ணணும். இதையும் வந்து 1 மினிட் நம்ம வந்து சாட்டே பண்ண போகிறோம். ஸோ ஆயிலெலாம் அப்படியே சைடில் வர்றது மாதிரி. ஸோ இந்த பேன் வந்து நீங்கள் கேட்பீங்க, ஸோ இது வந்து ஆல்டா பிராண்டு கார்பன் ஸ்டீல் வாக். இதில் வந்து இந்த கைப்பிடி வச்ச மாடலும் உண்டு. அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இது நான் வச்சுருக்கிற எல்லா பேனோட லிங்க்கையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது இப்போ சாட்டே ஒரு 1 மினிட் இது வந்து நல்லா சாட்டே ஆகட்டும். ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜ்ஜீஸ் எல்லாத்தையும் போட்டுடலாம். ஸோ நூடுல்ஸ்க்கு வந்து மெயின் டேஸ்ட் வந்து கேபேஜ் மெயின், கேரட்டு, கேப்சிகம் இந்த மூணும் தான், வேறு எதுவும் தேவையில்லை. இது ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் ஹை ஹீட்டில் 2 மினிட்ஸ் அவ்வளோதான். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் போட்ட உடனே நான் இங்கே வந்து சால்ட்டு சுகரும் எடுத்து வச்சுருக்கேன், அது போட்டுடலாம். அதையும் போட்டு ஹை ஹீட்லேயே குயிக்காக டாஸ் பண்ணிடுங்க. ட்ரைபாட் இல்லாதது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமாங்க. ஆர்டர் போட்டாச்சு ட்ரைபாட், இன்னொரு 4 டேஸில் வந்துடும். ஸோ இதை வந்து 2 மினிட்ஸ் ஹை ஹீட்டில் சாட்டே பண்ணிடுங்க. ஸோ எவ்வளோ ஹீட்டாக இது குக் ஆகிட்டுருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 2 மினிட்ஸ் கூட நான் குக் பண்ணலாம். மஹி 2 மினிட்ஸ் கூட குக் பண்ணல, ஒரு 2 மினிட்ஸ் லெஸ் தான், அவ்வளோ குக் ஆனால் போதும். அதுக்கப்புறம் நூடுல்ஸை போட்டுருங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நூடுல்ஸை வந்து வேக வச்சு கொஞ்ச நேரம் அப்படி துணியில் இல்லைன்னா பேப்பர் டவல் ஏதாவது ஒரு இதில் அந்த ஈரம்லாம் போக உணர்த்திடுங்க. அது ட்ரை ஆகிரட்டும், அது கொஞ்சம் ஈரம்லாம் போய் ஆகணும். அந்த ஸ்டேஜ் வந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை போட்டுட்டு ஹை ஹீட்லேயே இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நான் இதை வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காணிக்கிறேன்.
ஸோ இப்போ நான் நல்லா ஸ்டர் ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃபைனலாக வந்து கொஞ்சம் சோயா சாஸ், நிறைய விடக்கூடாது, அவ்வளோதான். விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வினிகர், வினிகர் நார்மல் ஒயிட் வினிகர். இதை ஓப்பன் பண்ணி காணிக்கிறேன். ஓகே, வினிகர் ஊற்றியாச்சு. இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து ஆத்தென்டிக்காட்டு அஜினமோட்டோன்னு சொல்கிறேன் பாருங்கள், ஆத்தென்டிக் ஸ்ட்ரீட் ஃபுட் டேஸ்ட் வரணும்னு வைங்களேன், அஜினமோட்டோ கண்டிப்பாக போடணும். பட் என்கிட்ட இல்லை, ஆக்சுவலாக இருந்தால் போட்டிருக்கலாம். அது வந்து என்ன சொல்ல, உடம்புக்கு கெடுதல்னு அந்த அளவுக்கு ப்ரூவ் அது எதுவுமே பண்ணல. பட் அக்கேஷ்னலாக எடுக்கிறது நல்லது, மெயினாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் அவங்கெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஸோ அக்கேஷ்னலாக சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஓகே, உங்கள்கிட்ட அஜினமோட்டோ இருந்துச்சுன்னா அது போட்டிங்கன்னா ஆத்தென்டிக் டேஸ்ட் வரும். கடைசியாக பெப்பர் போடணும். ஸோ நான் வந்து பெப்பர் போட முன்னாடி மஹாக்கு வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிட்றேன், ஏன்னா வந்து அவள் காரமாக சாப்பிட மாட்டாள். ஸோ இதை வச்சிடலாம், ஆறட்டும் கொஞ்சம். இங்கே வந்து நம்ம வந்து பெப்பர் போட்டுடலாம். ஓகே, நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டிருக்கேன். பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கட்டு ஃபைனலாக வந்து மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் லைட்டாக அடி பிடிச்சிருக்கு. ஓகே, இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து லாஸ்ட்டாக போடக்கூடிய மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன். என்கிட்ட அது இல்லை, எங்கிட்ட கொத்தமல்லி கீரை, புதினா, ஸ்ப்ரிங் ஆனியன் அதெல்லாம் எமர்ஜென்சிக்கு இருக்காது. ஸோ அது இருந்துச்சுன்னா அந்த க்ரீன் இதை வந்து நல்லா கட் பண்ணி போட்டிங்கன்னா சூப்பர் ஃப்ளேவர் இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள், அதான் நல்லாயிருக்கும். ஸோ இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காணிக்கிறேன். பாருங்க, ஒரு க்ளோஸ்அப் ஷாட், சூப்பராக இருக்குல்ல. ஓகே, ஸோ நூடுல்ஸ் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த நூடுல்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு ஐடியா வந்துச்சு, நான் மிந்தி செய்யக்கூடிய ஒரு ரெசிபி ஞாபகம் வந்துச்சு. ஸோ நூடுல்ஸ் ஸ்ப்ரிங் ரோல் அப்படின்னு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதையும் செஞ்சு காமிச்சிடலாம். ஓகே, பேனில் ஏற்கனவே காலையில் வத்தல் வறுக்கிறதுக்கு வச்ச எண்ணெய் வேறு இருந்துச்சா, சரி ஓகே, அப்போ இந்த கையோடு இந்த ரெசிபியும் போட்டுடலாம் அப்படின்னு தான். ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்ஸ் கடையில் வந்து ஈஸியாக கிடைக்கும், ஃப்ரோசன் செக்ஷனில் போய் பாருங்கள். சின்ன சைஸ், எந்த அளவு சின்ன சைஸ் ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்ஸும் கிடைக்கும், பெரிய அளவு ஸ்ப்ரிங் ரோலும் கிடைக்கும். நான் இன்றைக்கி குட்டி தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்ஸ் வந்து கிடைக்கலன்னா என்னோட பிளாகில் வந்து ஹோம்மேட் ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் எப்படி பண்ணணும்னு போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சின்ன ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ரோசனாக இருக்கும், நீங்கள் வெளியே கொஞ்சம் நேரம் அரை மணிக்கூர் எடுத்து வச்சிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாகும். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா இப்படி பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் தான் நான் இப்போ வந்து இந்த நூடுல்ஸ் பண்ண போகிறேன், நூடுல்ஸ் ஸ்ப்ரிங் ரோல் பண்ண போகிறேன். ஸோ எப்படின்னு காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டை இந்த ஆங்கிளில் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்ச நூடுல்ஸ் இருக்குல்ல, ஸோ இது பார்ட்டிக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ்ஷு. ஸோ செஞ்சு வச்ச நூடுல்ஸை வந்து கொஞ்சமாக அதில் வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் கேரட்டு, அதுக்கப்புறம் கேப்சிகம் எல்லாமே வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நிறைய பேர் வந்து காப்பு போடுங்க கையில், ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. கழட்டி வச்சேன், திருப்பி போட மறந்துட்டேன். அதை போட்டுறேன் இன்றைக்கி நைட்டு. ஸோ இப்படி ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கையில் பண்ண கஷ்டமாக இருக்குது. இப்படி ஒரு ஃபோல்டு, இப்படி ஒரு ஃபோல்டு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த பவுலில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். ஸோ தண்ணியை லைட்டாக இப்படி அப்ளை பண்ணிடுங்க. திங்களா ஒரு கையிலே எவ்வளோ சூப்பராக பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்படி ரோல் பண்ணிட வேண்டியதான். ஸோ இதை ரோல் பண்ணிங்கன்னா ஒட்டிடும் உங்களுக்கு. ஸோ அப்படி ஒட்டலை, தண்ணி அப்ளை பண்ணி ஒட்டலைன்னு வைங்களேன், அந்த மைதா மாவில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி பண்ணி அதை வச்சு ஒட்டிக்கலாம். ஸோ இதை நல்லா சீல் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ 4 ஸ்ப்ரிங் ரோல் பண்ணிட்டேன், என்னோடது வந்து ஒழுங்காக ஒட்டலை, அதனால் கொஞ்சம் மைதா மாவில் தண்ணி கலந்து அதையாக்கும் வச்சு ஒட்டினேன். ஓகே, இது வந்து இனி ஃப்ரை பண்ணிட வேண்டியதான். ஃப்ரை பண்ணும்போது காணிக்கிறேன். இது வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி கரெக்டாக ஃப்ரை பண்ணுங்கள், அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும், ரொம்ப நேரம்லாம் ஆகாது. இந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் வந்து டக்குன்னு ஃப்ரை ஆகிடும் உங்களுக்கு.
ஒரு 1 மினிட் ஆகும் அவ்வளோதான். ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸோ ஸ்ப்ரிங் ரோல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். ஸோ ஸ்ப்ரிங் ரோல்ஸ், நூடுல்ஸ் ஸ்ப்ரிங் ரோல்ஸ் ரெடி. ஸோ இதை நீங்கள் வந்து பார்ட்டி, அதுக்கப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் டோட்டலாக. ஸோ நம்மளோட ஸ்பெஷல் சைனீஸ் டின்னர், இண்டோ சைனீஸ் டின்னர் ரெடி ஆயிடுச்சு. நூடுல்ஸ், சில்லி வினிகர். ஸோ சில்லி வந்து வினிகர், 1/2 கப் வினிகர், அதில் வந்து 1/2 கப் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு சுகர் கொஞ்சம் போட்டு சால்ட்டும் போட்டுட்டு பாயில் பண்ணுங்கள். பச்சை மிளகாவை கட் பண்ணி அதில் போட்டு ஊற வச்சுருங்க. அது ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சுக்கலாம், ரொம்ப நாள் இருக்கும், கெட்டே போகாது. அது ஸ்வீட் சில்லி சாஸ் ஸ்ப்ரிங் ரோல்ஸுக்கு. ஸோ இப்போ நாங்கள் வந்து இதை என்ஜாய் பண்ண போகிறோம், பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் காணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து டின்னர் முடிஞ்சாச்சு. ஸோ நிறைய பேர் வந்து அவன் இல்லாமல் பேக் பண்ணி காணிங்கன்னு சொன்னீங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வேண்டி தான் இன்றைக்கி வந்து ஒரு வழியாக ஒரு ரெசிபி கண்டிப்பாக செஞ்சிடணும் அப்படின்னு இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீ குக்கீஸு. எவ்வளோ இன்க்ரீடியன்ட் தேவை? 1, 2, 3, 4, 5. மாவு, நெய், சுகர், சால்ட்டு, வெனிலா எசன்ஸ், இவ்வளோ தான் தேவை. மொத்தம் 5 தான். அவ்வளோ ஈஸியான ரெசிபி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெய் எடுத்துக்கலாம். நெய் இப்போ நான் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ நெய் ஓப்பன் பண்ணிட்டேன். நெய்க்கு முன்னாடி 1/4 கப்பு சுகர், பொடிச்ச சுகர் தான் போடணும். ஸோ சாதா சுகரை பவுடர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெய் வந்து அதே 1/4 கப் மெல்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் அப்படியே தான் யூஸ் பண்ணுறேன், ஆனால் மெல்ட் பண்ணிவிட்டு 1/4 கப். ஸோ இதை ஃபுல்லாக ஊற்றிட்டு காணிக்கிறேன். ஸோ 1/4 கப் நெய், 1/4 கப் சுகர், 1 பிஞ்சு சால்ட்டு. ஓகே, 1 பிஞ்சு தான் ஆக்சுவலாகிட்டு. அதுக்கப்புறம் ஃப்ளேவருக்கு நீங்கள் வந்து ஏலக்காய் பொடி போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து வெனிலா எசன்ஸ், ஏன்னா வந்து எனக்கு அவ்வளோவா ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்காது, அதனால் 1/2 டீஸ்பூன் வெனிலா. ஸோ வெனிலா வந்து யூனிவர்சல் ஃப்ளேவர், அதனால் ஸோ வெனிலா இல்லைன்னா போடவே வேண்டாம், ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து நான் வந்து கரெக்டாக 1 நிமிஷம் நல்லா இப்படி க்ரீம் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், காப்பு போய் போட்டுட்டு வந்துட்டேன். க்ரீம் பண்ணி அது வந்து லைட் ஆகணும், அதாவது கொஞ்சம் என்ன சொல்ல, கொஞ்சம் வந்து ஏரி ஆகணும். அது வரைக்கும் ஏரியெல்லாம் ஆகாண்டாம், 1 நிமிஷம் விப் பண்ணுங்களேன், அவ்வளோவும் போதும். ரொம்ப மெல்ட் ஆகணும்லாம் அவசியம் இல்லை, 1 நிமிஷம் இப்படி நல்லா பீட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து 1 மினிட் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா அந்த சுகர் வந்து கொஞ்சம் அப்படி மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து 1/2 கப் வந்து, ஸோ 1/2 கப் மைதா மாவு போடணும். ஸோ இது 1/4 கப்னால நான் இப்படி போடுறேன், 2 டைம்ஸ் போடுறேன். இப்போ வந்து 1/2 கப் மைதா போட்டுட்டு இதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு டோ மாதிரி, சப்பாத்தி டோ மாதிரி வரும். ஸோ இதுக்கு வந்து பேக்கிங் பவுடர் போட தேவையில்லை, பேக்கிங் சோடா தேவையில்லை, எதுவுமே தேவையில்லைங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இதை பேக் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஆச்சரியப்பட்டுருவீங்க. ஸோ இதை நான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு வந்து சாஃப்டாட்டு ஒரு சப்பாத்தி டோ மாதிரி ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். ரொம்பலாம் ஓவராலாம் பசையணும்னு இல்லை, அது கம்பைன் ஆகி சாஃப்டாக வரணும், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இதை நம்ம எதில் பேக் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இட்லி தட்டில். ஸோ நான் வந்து என்னோடய குட்டி இட்லி தட்டில் தான் பேக் பண்ண போகிறேன், ஏன்னா இந்த குட்டி குட்டியாக தான் குக்கீஸ் பண்ணணும்னு இருக்கேன். ஆனால் நீங்கள் சாதா தட்டு இருக்குல்ல, இந்த பெரிய தட்டு, இதிலே பேக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாத்திரத்துக்குள்ளாடி தண்ணி எதுவுமே விடக்கூடாது, மூடிட்டு அடுப்பில் கொண்டு வச்சுருங்க. ஸோ அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணி மீடியம் ஹீட்டில், ஹை ஹீட்டில் வைக்கக்கூடாது, வச்சிங்கன்னா பாத்திரம் தீஞ்சிரும். ஸோ லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சு 2-3 மினிட்ஸ் ஹீட் ஆகட்டும். ஸோ உள்ளே வந்து நல்ல அவன் மாதிரி ஹீட் ஆகணும். ஸோ நம்ம குக்கீஸை வந்து அவனுக்குள்ளாடி வைக்கிறோம், கேக்கு அவனுக்குள்ளாடி வைக்கிறதுக்கு முன்னாடி அவனை ப்ரீ ஹீட் பண்ணுறோம்ல, ஸோ சேம் கான்செப்ட். ஸோ நம்ம இதை ட்ரேயை வந்து உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து ப்ரீ ஹீட் பண்ணுறோம், அதுக்கு வேண்டி தான் மூடிட்டு 2-3 நிமிஷம் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ண போகிறோம். இதை வச்சு இப்படி சுற்றி சுற்றி உருட்டினீங்கன்னு வைங்களேன், ஈஸியாக பால் ஃபார்ம் பண்ணிடலாம், ஒட்டவே ஒட்டாது. ஓகே, ஸோ இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு காணிக்கிறேன்னா, ஸோ சாலிடாக எனக்கு 1, 2, 3, 6
16 குக்கீஸ் வந்திருக்கு. பாருங்கள், அரை கப் தான் போட்டேன். ஸோ இப்போ நம்ம இதை எடுத்து உள்ளே வச்சிடலாம். இதை ஓப்பன் ஐயோ. ஸோ உங்கள்கிட்ட இன்னொன்று சொல்லணுன்றேன், இந்த இட்லி தட்டை லைட்டாக க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் க்ரீஸ் பண்ண மறந்துட்டேன். ஸோ இப்போ இது வந்து ஹாட்டாக இருக்குது, இந்த இட்லி பேனு. ஸோ இப்போ இதை உள்ளே வச்சுட்டு நான் மூடிட போகிறேன். மூடிட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 12-15 மினிட்ஸ் குக் பண்ண போகிறேன். தெரியல, நான் டைமிங் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லணுன்றிருந்தேன் என்னென்னா, நீங்கள் வந்து சப்போஸ் ப்ரெஷர் குக்கரில் வந்து இட்லி வேக வைக்கிறீங்கன்னா அதில் தாராளமாக பண்ணலாம். ஏன்னா வந்து இது கொஞ்சம் தின்னாக இருக்கும். ப்ரெஷர் குக்கர்னால் உங்களுக்கு ரொம்ப நல்லது, திக்காக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதனால் சூப்பராக குக் ஆகும். அப்படி பண்ணும்போது கேஸ்கெட் போடக்கூடாது ப்ரெஷர் குக்கர் லிட்டில், ஏன்னா ட்ரையாக குக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் விசில் வைக்கக்கூடாது. ஸோ ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கேஸ்கெட் போட்டுறாதீங்க. ப்ரெஷர் குக்கர் அந்த மெல்ட் ஆகிடும் உங்களுக்கு ஹீட்டில். விசிலும் வைக்கக்கூடாது. ஸோ ரெண்டுமே வைக்காமல் சும்மா அப்படி க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். ஸோ இது அது கூட நீங்கள் பண்ணலாம். ஏன்னா வந்து ப்ரெஷர் பேனில் எதுலையாவது பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக பண்ணிடலாம் உங்களுக்கு. ஸோ இப்போ இது வந்து குக் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காணிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நான் பண்ணிட்டேன். டோட்டலாக வந்து எவ்வளோ 5 மினிட்ஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், பேட்டர் பண்ணதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ பேக் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம். எனக்கு தெரியும் இது முடித்த உடனே நீங்கள் போய் பண்ணுவீங்க. இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே நிறைய பேர் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், ஏன்னா வீட்லேயே உள்ள திங்ஸ். ஸோ ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்க. இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ மெயிலுக்கோ எதுக்கோ அனுப்புங்க. மெயில் ஐடி கேட்டிருந்தீங்கன்னா மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ இது இப்போ குக் ஆகட்டும். குக்கீஸ் வந்து குக்கான்னு சொல்லி பாருங்க. குக்கீஸ் குக் ஆகிற டைமில் இது என்ன ரெசிபி, யாருக்கு ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா இது என்னோடய ரெசிபி தான். என் பிளாகில் தான் ரெஃபர் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் ஒரு கப் போட்டு பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த குக்கீஸ் வந்து பிஸ்கெட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, நெய் பிஸ்கெட்டு, இந்த கடையில் வந்து ஜூஸ் பெரின்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மாலாம் ஜூஸ் பெரின்னு சொல்லுவாள் இதை. ஸோ அந்த பிஸ்கெட் ரெசிபி தான் இது. ஓகே, ஸோ நான் இதை அவனில் பேக் பண்ணேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் ப்ரெஷர் குக்கரில் இட்லி இதில் பண்ணுறேன் பேனில். ஏன்னா நிறைய பேர் அவன் இல்லை, அவன் இல்லாமல் காணிங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அது குக் ஆனவன தான் எனக்கு தெரியும் ஒரே எக்ஸைட்டிங்காக இருக்குது எப்படி வருது அப்படின்னு. ஸோ ரெடியானவனை காணிக்கிறேன். என்ன ரொம்ப சாரி, நான் வந்து உங்களுக்கு வந்து இட்லி குக்கரில் வைக்கலான்னு சொன்னேன்ல. ஸோ ஒரு 5-10 மினிட்ஸ் ஆன உடனே தான் இது வந்து எதுவும் சரியாக படலையே அப்படின்னு தோண்டிட்டு இருந்துச்சு. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட்லி குக்கரில் அந்த டாப்பில் இருக்கும்ல அந்த பிளாஸ்டிக், அப்பா இன்னும் சூடாகவே இருக்குது, அது வந்து மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி தட்டு வந்து நீங்கள் வச்சிங்கன்னா ட்ரை ஹீட்டில் வர்றதுனால இந்த பிளாஸ்டிக்கே உருகிடுச்சு. நான் திருப்பி அதை ஒட்ட வச்சு வச்சுருக்கேன். அதனால் இது வந்து ஃப்ளாப்பு. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஹாஃப் குக் ஆகிடுச்சு. ஸோ இதை அப்படியே எடுத்து இந்த ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன். ஸோ இந்த ப்ரெஷர் குக்கர் கீழே வந்து அந்த தட்டு போட்டிருக்கேன். ஸோ இதை மெல்ல மாட்டு அந்த ப்ரெஷர் குக்கர் தட்டுக்கு இதில் வச்சுட்டு, ஸோ இந்த ஏதாவது ஒரு மூடி, ப்ரெஷர் குக்கர் மூடி கூட தேவையில்லை, ஏதாவது ஒரு மூடியை வச்சு மூடிடுங்க. மூடிட்டு மீடியம் ஹீட்டில் குக் பண்ணுங்கள். இது வந்து குக் ஆகிறதுக்கு 15-18 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ வெரி வெரி சாரி அகேன். ஸோ இந்த மெத்தட் வந்து மேபி இந்த பிளாஸ்டிக் இல்லாமல் இருந்திருந்தால், உங்கள் தட்டில் இல்லாமல் அலுமினிய தட்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது ஒர்க் ஆகும். பட் இந்த மாதிரி இருக்கிறது வந்து வச்சிடவே வச்சிடாதீங்க. உங்களுக்கு வந்து இன்னொன்று வந்து அந்த இட்லி குக்கர் இருக்குல்ல, அந்த குக்கரும் வந்து அடி பிடிக்குது லைட்டாக, அதனால ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அப்படி யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுங்கள். ஸோ இது குக் ஆனோன்னு உங்களுக்கு காணிக்கிறேன். நம்ம குக்கீஸ் வந்து பேக் ஆகிடுச்சு, இங்கே பாருங்கள். ஸோ டோட்டலாக 15-16 மினிட்ஸ் இந்த இதில் டக்குன்னு வேந்துடுச்சு பாருங்கள். ஸோ எப்போவுமே குக்கர் யூஸ் பண்ணுங்கள், இட்லி குக்கர் யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அலுமினியம் இட்லி குக்கராக இருந்தால் மேபி யூஸ் பண்ணலாம், பட் எதுக்கு, நம்ம ப்ரெஷர் குக்கரே யூஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் இதை வந்து இதை வெளியே எடுத்துடுறேன். ஸோ இந்த இடுக்கியை வச்சு ஸோ மெல்லமாக எடுத்து வெளியே வச்சு இது வந்து ஒரு 5-10 மினிட்ஸ் கூல் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், குக்கருக்கு ஒரு டேமேஜ் இல்லை. இப்போ வந்து நம்ம இந்த குக்கீஸை வந்து எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு எடுங்க. எனக்கு ஒரு கையை வச்சுட்டு எடுக்க கஷ்டமாக இருக்குது, நான் எடுத்துகிட்டு காணிக்கிறேன். ஸோ நான் இந்த ட்ரேயில் வந்து நெய் தடவலை, ஆனாலும் இது வந்து ரொம்ப ஈஸியாக வருது. இங்கே பாருங்கள், பேக் சைடு இப்படி தான் இருக்குது, ஃப்ரண்ட் சைடு இப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். ஸோ குக்கீஸ் வந்து ஸ்பூனை வச்சு தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, கையை வச்சே எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள்.
அது இந்த மினி இதில் வச்சதுனால அது கரெக்டாக அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. ஸோ பாருங்கள், சூப்பர் ஆட்டு நெய் பிஸ்கெட் கீ குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நல்ல கூலானவுன்னா ஒரு ஏர்டைல் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு 3 to 4 days வரைக்கும் இருக்கும், மேபி மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா, ஏன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் டக்குன்னு காலியாகிடும். ஸோ இது உடனே எனக்கு ட்ரை பண்ணி உடனே எனக்கு வந்து ஃபோட்டோ அனுப்புங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே வ்ளாக் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, டின்னர் முடித்தவுடனே எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு, டிஷ் வாஷரை மட்டும் ஆன் பண்ணணும். ஸோ ஃபுல் க்ளீன். இப்போ நான் மாடியில் போய் இந்த குட்டீஸை வந்து தூங்க வைக்க போகிறேன். ஸோ இங்கே டிவியில் பிக் பாஸ் ஓடிட்டுருக்கு, அத்தை இருந்து பிக் பாஸ் பார்த்துட்ருக்காங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் பிக் பாஸ் பார்ப்பீங்களா அப்படின்னு. மகியை பாருங்கள். ஓகே, நான் சொல்லிட்டு இருந்தது அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு லைட் ஆஃப் ஆயிருந்தோன்னே. பிக் பாஸ் பார்ப்பீங்களான்னு கேட்டிங்க, நான் வந்து பிக் பாஸ் பார்க்குறதில்ல, பிக் பாஸ் யூடியூப்பில் பிக் பாஸ் ப்ரோமோ மட்டும் பார்ப்பேன், ஆனால் அதை இருந்து பார்க்குற டைம் இல்லை. போன வாட்டி பார்த்தேன், இந்த வாட்டி பார்க்க முடியல. மஹி குட்டியை நைட் ட்ரெஸ் போட்டு கிளப்பியாச்சு. மஹி குட்டி ஹாய் சொல்லிடுடே பாரு, அவ கோவத்தில் இருக்கா. ஸோ இங்கே வாங்க, லைட்டாக ட்ரெஸ் எல்லாம் அங்கங்கே இருக்குது. இப்போ நான் லைட்டாக இதை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காணிக்கிறேன். ஸோ லாண்ட்ரி எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம லாண்ட்ரி பேக்கில் போட்டுட்டு இந்த டவல்ஸ் எல்லாம் ஈரமாக இருக்குது, இதை லைட்டாக விரித்து போடணும். மகியா தாத்தா 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 உள்ளே வச்சிடலாம், அது எடுக்கக்கூடாது பாப்பா. தா தாமா இது பாருங்க, அடுத்த பாருங்க, உன்னை எல்லாரும் பார்க்கா. என்ன பார், மகி பாப்பா பிற பேட் பேபி சொல்லுவாங்க. தா தா ஓகே, இவள்கிட்ட ஃபைட் போட்டு நான் வாங்கிட்டு காணிக்கிறேன், ஃபைட் போட்டு வாங்கிட்டு. ஸோ ஹேர் ட்ரையரை வந்து கபோர்டில் வச்சாச்சு. ஸோ இதை பார்த்தீங்களா, இதை நான் உங்களுக்கு காணிக்கவே இல்லை. ஸோ மஹி மகாவோட பவ்வை வந்து வைக்கிறதுக்கு வேண்டி இந்த இது வாங்கினேன். ஸோ வசதியாக இருக்குது, பவ் ஆர்கனைஸ் பண்ண. ஆய் இந்த சைமா வா, நான் உனக்கு ஒன்று போட்டு காணிக்கிறேன், உங்களுக்கு இன்னொன்று காணிக்கிறேன், இங்கே வா. ஸோ எனக்கு வந்து இவங்க கர்ணிகான் ஒருத்தவங்க, இவங்க ஏற்கனவே எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்கு வேண்டி ஒரு கிஃப்ட் மிந்தி ரொம்ப மாதம் முன்னாடி அனுப்பியிருக்குனாங்க. இதுதான் மகமகி கோவம் வந்து அப்படி தான் பண்ணுவான், ட்ராயர்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவோம். கர்ணிகான் ஒருத்தவங்க இன்ஸ்டாகிராமில் வந்து மிந்தி இவங்க வந்து எனக்கு வந்து ஒரு கிஃப்ட் அனுப்பி வச்சுருந்தாங்க இன்ஸ்டாகிராமில், நான் அதை போஸ்ட் பண்ணியிருந்தேன் ரொம்ப மாதம் முன்னாடி. ஸோ இப்போ ரெண்டாவது நான் அவங்களுக்கு கிஃப்ட் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகே அனுப்பி வைங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க அனுப்பி வச்சிருந்த ஜுவல்ஸை பாருங்கள், ஒரு சிம்பிளான ஒரு நெக்லஸ் ஆன்டிக் ஃபினிஷோடி, அதுக்கு வந்து மேட்சிங் இயரிங் சூப்பராக இருக்குல்ல ஜிம்கி. அதுக்கப்புறம் மகாக்கு வந்து இந்த குட்டி தோடு இதை அனுப்பி வச்சுருந்தாங்க, ஒரு ஸ்டட்டு மாதிரி. மகா வந்தாச்சு, ஹாய் செல்லு மகா. ஓகே தூங்குவோம்மா, தூங்க டைம் ஆயாச்சு. அம்மா இதை காமிச்சிட்ருக்கேன். ஸோ இதை வந்து இது அனுப்பி வச்சுருந்தாங்க மகாவுக்கு போடுறதுக்குன்னு. அதுக்கப்புறம் ஒரு குட்டி லெட்டர், ஸோ அவங்க பேர் பிரியா தீபக், அவங்க வந்து இந்த லெட்டரும் அனுப்பி வச்சுருந்தாங்க. நான் இதை மஹிக்கு போட்டு காணிக்கிறேன். மஹி இது போடுவோமா, இந்த செயின் போடுவோமா, இங்கே வா. ஸோ மகாது பாருங்க சூப்பராக இருக்குல்ல, ஸ்கூலுக்கு கூட போட்டு போகலாம், ஒரு சின்ன ஸ்டட்டு மாதிரி. காணிடா ஒழுங்கா, நீயும் சரி மஹியும் சரி ஒழுங்காகவே காணிக்க மாட்டேங்கிறீங்க. ஓகே மகா காணி, ஃபேஸை காணி, க்யூட்டாக இருக்கு. மஹி இதை போட்டு விடுவோம் அவனுக்கு, வா. இந்த செயின் இந்தா, எடே இந்தா செயின் இந்தா பாருங்க. ஹீகி போடணும்னு நினச்சேங்க, வரவே மாட்டேங்கிறா, போடுறதுக்கு வந்தால் அழுகிறான். ஸோ இப்படி தான் இருக்குது. நான் மகா குட்டிக்கு போட்டு விட்டேன், நீ பேசாத, நீ போட மாட்டிக்கே இல்லை அப்போ, அழகாக இருக்கே. சரி ஓ கூட ஒருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம் மஹி போடுறதுக்கு. இங்கே தான் நீ வரமாட்டியா, நீ வரமாட்டியா போடுறதுக்கு, போடலான்னு பார்த்தா வரமாட்டியா, இதை போட்டுவிடவா, இது வேணுமா, போ நீ வரான் அப்போ. இது உனக்கு கிடையாது, யாருக்கெல்லாம் சாக்லேட் வேணும், வேணுமா, அப்போ வா இதை போட்டு விடியே, வா இங்கே வா போட்டு விடியே, குட் கேர்ல வா,
இதை போட்டு விட்டுட்டு அப்புறம் சாக்லேட். ஓடியா இங்கே வா. சாக்லேட் வேணுமா? அம்மா சாக்லேட் தா சொல்லு. சரி, நம்மளுக்கு ட்ரிக்கெல்லாம் வீணாக போச்சு. என்ன செஞ்சாலும் வரமாட்டேங்கிறா இந்த பொடிசு. இனி நான் இதையும் வற்புறுத்தி போட்டுவிட்டேன்னா அழ ஆரம்பிச்சிருவோம். சரி ஓகே, இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் சாரிக்கு மகாக்கு கூட போடலாம். பட்டு பாவாடை ஏதாவது போட்டான்னா அவளுக்கு போடுற அளவுக்கு தான் நான் வாங்கினேன். கொஞ்சம் சிம்பிளாட்டு சின்னதாட்டு. ஸோ சாரி அதுக்கெல்லாம் போட்டிங்கன்னா பட்டு அதுக்கெல்லாம் உடுக்கும்போது சிம்பிளாக போடுறதுக்கு நல்லாயிருக்கும். என்னது அது? பூல். சரி ஓகே. ஸோ இதுதான் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜு, கர்ணிகா ஹாப்பினஸ் இன் யூ. சரியா? நீங்கள் அதனால செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதோடு நான் வந்து இயர்ரிங் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிற பாக்ஸையும் உங்களுக்கு அனுப்பிக்கிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் சொன்னாலே சிரிப்பீங்க, இதுவும் அமேசானில் தான் வாங்கினேன். இப்படி பார்ட்டிஷனாக வருது உங்களுக்கு. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 36 கேவிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒரு இதில் வந்து சின்ன கம்மல்லான்னா நீங்கள் இந்த மாதிரி கம்மல்னால் நிறைய போட்டுக்கலாம். 5 ஜோடி கிட்ட போட்டுக்கலாம். பெருசுனாலே 2 போட்டுக்கலாம், அவ்வளோ டீப்பாக இருக்குது. ஸோ இதில் தான் நான் வந்து கம்மல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, கரெக்டாக இந்த இடத்துல ஃபிட் ஆகும். ஓகே. ஸோ மஹிக்குட்டி, எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லிடு. இதோடு இன்றைக்கி வ்ளாகை முடிச்சுக்கிறேன். இன்னொரு வ்ளாகில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். மஹி வந்து பூலில் குளிக்கிறதுக்கு ட்ரெஸ் போட ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. மஹிக்குட்டி ஒரு பாய் சொல்லிடுடி. செல்லும் குட் நைட் சொல்லிடு. Okay.